நம்ம கிட்ட கிச்சனில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெஜ் மீன் வறுவல். அது என்ன வெஜ் மீன் வறுவல் அப்படின்னு தானே பார்க்குறீங்க, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, வாழைக்காய் ஃப்ரையை தாங்க வெஜ் மீன் வறுவல்னு சொல்கிறேன். இந்த மீன் வச்சு சாப்பிட்டவங்க எல்லாருக்குமே, வெஜிடேரியன் அன்னைக்கும் ஒரு மீன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி வந்து கரெக்டாக இருக்கும். இதை ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அப்படியே மீன் சாப்பிட்றதா நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான். இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது வந்து ரெண்டு வாழைக்காய், ரெண்டுமே வந்து நல்லா முத்தின வாழைக்காய், பிஞ்சு வாழைக்காலாம் எடுத்துக்காதீங்க, நல்லா முத்தின வாழைக்காவாக மீடியம் சைஸாக எடுத்துக்கோ. பார்த்து எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா தோல் சீவிக்குங்க, இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கணும். வாழைக்காவை கட் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும்னா கிராஸில் கட் பண்ணணும். இப்போ வீடியோவில் காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அது வறுக்கும் பொழுது மீன் ஷேப்பில் கிடைக்கும். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வாழைக்கான்றது மாதிரி தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்கும்பொழுது அது மீன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து ரொம்ப தின்னாகவும் கட் பண்ணாதீங்க, தின்னாக கட் பண்ணிங்கன்னா சிப்ஸ் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் திக்காக அப்படி கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் வாழைக்காய் ரெண்டு எடுத்துக்கிட்டேன். வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்ற அன்றைக்கி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து இது சாம்பாருக்கு ரசம்க்கு எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். ரெண்டு வாழைக்காய் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னா, மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன், காஞ்ச மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், சீரக பவுடர் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், லெமன் அரை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரை டீஸ்பூன், சால்ட்டு அரை ஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இவங்கெல்லாம் தேவையானவங்க, இவங்க எல்லாரையுமே ஒன்றா ஒரே பவுலில் வாழைக்காவோட கொட்டி பிசைஞ்சிட வேண்டிதான். ஃபுல்லாக எல்லா இடமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுடுங்க. இப்போ வானலில் வச்சு எண்ணெயை காய வைக்க வேண்டிதான். நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட ரெண்டு வாழைக்காவுக்கு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எனக்கு அஞ்சு ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு. போட்டு வாழைக்காவை ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டிதான். நம்ம கிட்டி கிச்சனில் ஃபஸ்ட்டு 100 எபிசோட் வந்து கண்டிப்பாக வந்து டெய்லி பேஸ் ரொட்டீனில் தேவைப்படுற ஃபுட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் தான் டாப் நாட்ச் ரெசிபிலாம் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய பேர் சீ ஃபுட் கேட்டிருக்கீங்க. சீ ஃபுட் சீசன் ஸ்டார்ட் பண்ணதுமே கண்டிப்பாக ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சீ ஃபுட் வந்து போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு வந்து என்ன நமக்கு டெய்லி செய்கிறோமோ அதை தான் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கோம். வாழைக்காவை இந்த மாதிரி போட்டு நல்லா வேக வைக்க வேண்டியது தான். சாதாரணமாக வெஜிடேரியன் அப்போ நம்ம எப்படி ஒரு காய் செய்வோம், காய் செஞ்சுட்டு நமக்கு ஏதாவது ஒரு வறுவல் அந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பாடு இறங்கும். அப்போ வந்து இந்த அந்த வறுவலுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த வாழைக்காவை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வாழைக்காவில் என்ன சத்து இருக்குது அதில் ஒன்றும் இல்லை, ப்ரோட்டீன் இருக்குது. மற்றபடி வந்து டேஸ்டாக நல்லாயிருக்கும். கிராஸ் கிராஸாக கட் பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த ஷேப் கிடச்சிருக்கு. இதுவே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருந்தோன்னா இந்த ஷேப் கிடச்சிருக்காது. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுமே அடுத்த சைடு எல்லாமே திருப்பி போட்டுருங்க. சீ ஃபுட் வந்து இப்போ சீசன் இல்லாததுனால தான் சீ ஃபுட் உள்ள கை வைக்காமல் இருக்கிறோம். சீ ஃபுட்ஸ் சீசன் ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக டெய்லியும் கிடைக்கும். டெய்லியும் கிடைக்கும்பொழுது நம்ம டெய்லியும் ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுடலாம். இப்போ நியூவாக வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபிலாம் வந்து அவங்களுக்கு வந்து இது புதுசாக தான் இருக்கும். ஏற்கனவே குக் பண்ணவங்களுக்கு வந்து இது வந்து புதுசாக தெரியாது. பட் அந்த ஃப்ரெஷர்ஸாக வரவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கறி லீஃப் போட்டு விட்டுருங்க.
நம்மளோட ஆல்மோஸ்ட் நம்மளோட வாழைக்காய் மீன் வறுவல் வந்து வெஜ் மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்மளது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ரெடியானதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுட்டு பார்க்கும்பொழுது மீன் மாதிரியே இருக்குல்ல, டெம்ப்ட் ஆகுது கொஞ்சம். ஸோ மீன் கிடைக்காத அன்னைக்கு தாராளமாக இந்த வாழைக்காய் ஃப்ரையை செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன நேம் இப்போ கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், வெஜ் மீன் வறுவல். ஸோ இப்போ என்ன, நமக்கு வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. ஜம்முன்னு ஒரு இலையை போட வேண்டியது தான், சாப்பாடு வைக்க வேண்டியது தான். சுட சுட சாப்பாடு வச்சு நல்லா சாம்பார் ரசம், வெரைட்டி ரைஸ், கர்ட் ரைஸ், புளியோதரை, இந்த மாதிரி எல்லா ரைஸ்க்குமே வந்து இந்த வாழைக்காய் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நல்லா சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப 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 பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுறோம், அது வந்து ரொம்ப பூஸ்டிங்காக தான் இருக்குது. அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து போடணுன்ற எண்ணம் வந்து கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இலையை பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதா? சாப்பிட்ணுன்னா உடனே வாங்க, கிளம்பி வாங்க, சாப்பிட்லாம்.